ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் தேர்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம் அதில் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒனில் டென்த் கொஷின் பார்க்க போகிறோம் தி காஸ்ட் ஆஃப் எ சாக்லேட் சாக்லேட்டஸ் ருபீஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒரு சாக்லேட்டோட காஸ்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு ஒரு டேர்மில் சொல்லியிருக்காங்க அண்டு அமீர் பாட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சாக்லேட்ஸ் அமீர் அப்படின்ற ஒரு பையன் என்ன பண்ணுறான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சம் சாக்லேட்ஸ் வாங்குகிறான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அமௌண்ட்டுக்கு சம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சாக்லேட்ஸ் வாங்குகிறான் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது ஃபைவ் ஸ்டார் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சாக்லேட்டுன்னு எடுத்துக்கோங்க அதனோட அமௌண்ட்டையும் எக்ஸ் பிளஸ் ஒய்னு எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி கான்செப்ட் சரிங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைண்ட் தி டோட்டல் அமௌண்ட் பெய்ட் பை ஹிம் அந்த அமீர் என்ன பண்ணியிருக்கான் டோட்டலாக அமௌண்ட் எவ்வளோ பெய்ட் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க அதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் சொல்ல சொல்லியிருக்காங்க சரிங்களா இஃப் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் டேர்மில் டோட்டல் அமௌண்ட்டு கிடச்சிருக்கும் இல்லையா அதில் போயிட்டு எக்ஸையும் ஒய்யையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் பெய்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் வாங்க இப்போ நம்ம சொல்யூஷன்ஸுக்குள்ளே போயிடலாம் சொல்யூஷன் அமௌண்ட் ஜீக்வல் டுவல் டு அமௌண்ட் சொல்லலாமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட்டோட வில டென் ருபீஸ் அப்படின்னா ஒரு பத்து சாக்லேட் வாங்கினா என்ன பண்ணுவோம் இன்டு சாக்லேட்டோட ஒரு சாக்லேட்டோட ரேட் தானே நம்ம எழுதுவோம் இங்கேயும் அதான் எழுதியிருக்கு ஒரு சாக்லேட் இன்ட்டு அந்த ஒரு சாக்லேட்டோட ரேட் எழுதியிருக்கேன் சரிங்களா ஸோ இது பார்க்க ஏ ப்ளஸ் பி அகைன் ஒரு ஏ ப்ளஸ் பி மாதிரி இருக்கா இப்போ இட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாமா இப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி

ஸோ என்ன சொல்லலாம் தேர் ஃபோர் அமீர் டோட்டல் அமௌண்ட் ஸோ அமீர் அமௌண்ட் டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க டென் டென் ஸ்கொயர் ஸ்கொயர் ப்ளஸ் 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 ஃபைவ் ஃபைவ் டூ இன்ட்டு இன்ட்டு ஓகே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா தட்ஸ் ஆல் ஹண்ட்ரட் 25 ஃபைவ் ப்ளஸ் ட்வெண்ட்டி அதாவது ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ ஹண்ட்ரட் தட்ஸ் ஆல் திஸ் இஸ் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் ஓகே தார் ஃபோர்மா ரொம்ப முக்கியம் இங்கேயும் என்ன பண்ணணும் சிம்பிள் ருப்பீஸ் சிம்பிள் போடணும் சிம்பிள் போட்டால் ஓகே இந்த மாதிரி ஆர்எஸ்ன்னு எழுதினாலும் ஓகே இங்கேயும் symbol ருப்பீஸ் சிம்பிள் போடணும் because தப்பாகிடும் பிகாஸ் அவங்க கேட்கறது அமௌண்ட்டில் must rupees ருப்பீஸ்க்கான சிம்பிள் ஓகே ஸோ லாஸ்ட்டாக என்னென்னு கூட எழுதலாம் தேர் ஃபோர் தி அமௌண்ட்டு தேர் ஃபோர் தி டோட்டல் அமௌண்ட்டுன்னு கூட சொல்லலாம் தி அமௌண்ட் பெய்டு பை ஹிம் இஸ் ருபீஸ் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் தட்ஸ் ஆல் ஓகே தேங்க் யூ